அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி, நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி, குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை. உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக, நல்லது தெரியணும், நல்லதை தெரிஞ்சுக்கணும், ஒரு புனிதமான செயலை செய்திருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள், அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது அவங்கள இன்னும் மேலும் மேலும் ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். முப்பொருளுடைய செயல் என்ன அப்படின் போது, நாதம் விந்து கலை, இது முப்பொருளா உள்ளிருந்து இயக்குது. இயக்கும் போது நம்ம இயங்குறோம். இதுதான் உயிர் பிறப்பினுடைய ரகசியம். கோவிலில் உள்ள சிற்பங்கள் முதலில் எவ்வாறு தோன்றியிருக்கும்? ஞானிகள் கற்பனையால் கண்டது. ஞானிகள் யோக பயணங்கள்ல போகும் இடங்கள்ல அவன் கண்ட சிற்பங்கள் அது. ஏன்னா இறைவன் இருக்கக்கூடிய இடம் சாதாரணமான இடம் இல்லை, அது ஒரு பேரொளி நிகழ்ந்த இடம். அங்க பல விதமான சிற்பங்கள் இருக்குது. ஏன் இந்த உலகத்துல என்னென்ன உருவாக்கணும்னா அத்தனை சிற்பமும் அவனாண்ட இருக்குது. டைமேக் இதையெல்லாம் கண்ட ஞானி கோவில்ல சிற்பங்களை வடிச்சு வச்சான். ஏன் மனிதன் இப்படிதான் தோன்றினோம், இப்படிதான் மறைய போறோம் அப்படின்றதுக்கு அடையாளங்கள் தான் கோவில்ல இருக்கிற சிற்பங்கள். இப்போ ஒவ்வொரு ஊர்லயும் திருமால் அப்படின்னா அவரு எங்கேயோ இருந்து வந்த ஒரு கடவுளா அப்படின்னா கடவுள் கிடையாது. திருமாலுன்றவரு ஒரு பெரிய ஞானி. சிவபெருமான் அப்படின்னா அவர் ஒரு கடவுளா அப்படின்னா அவரும் கடவுள் கிடையாது, அவரும் ஒரு ஞானி. காலப்போக்கில் கடவுள் ஆக்கிக்கணும். இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ மெட்ராஸை விட்டுடுங்க, அந்த பக்கம் மதுரை திருநெல்வேலியெல்லாம் போனால் இசிக்கியம்மா இது மாதிரி பேருங்கள்லாம் இருக்கும். அந்த முனீஸ்வரனுக்கு பேரெல்லாம் கூட வச்சுருப்பாங்க. இதெல்லாம் யாரு, கடவுள்களா? இல்லை, அந்த ஊரில் பிறந்து அந்த ஊருக்காக நன்மைகளை செய்து அவங்க மரணம் அடைஞ்ச போது அந்த ஊர் மக்கள் அவங்கள கடவுளாக வழிபட்டாங்க. அப்படி வழிபட்ட பொருள்கள் தான் இந்த சிவபெருமான் உருவம், சக்தி உருவம், முருகன் உருவம், எல்லா கடவுள்கள் உருவங்களும். ஏன்னா கடவுள்ன்றது ஒரு உருவமற்ற பொருள். கடவுள்ன்றது இந்த உலகத்தை அடக்கி தனக்குள்ள வச்சுக்கிற பொருள். இந்த உலகத்தை தனக்குள்ள வச்சிருக்கும் போது அது எப்படி உருவமா இருக்க முடியும்? அதனுடைய உருவத்தை யாரால பார்க்க முடியும்? எல்லாமே இதுக்குள்ள அடங்கும் போது அது எப்படி இருக்குதுன்னு யார் பார்க்க முடியும்? மனிதனுடைய கற்பனையில சொல்லப்படுறத தவிர நிஜம் கிடையாது. நிஜம்னா வெளியாக இருக்கப்பட்டது இறைவன். பூமி, சந்திரன், சூரியன், வெள்ளி, செவ்வாய், புதன், இத்தனை கிரகங்களும் கடவுளுக்குள்ள அடங்கியிருக்குது. கடவுள் எதுக்குள்ளவும் அடங்காதவன் கடவுள். அன்பே சிவம் மனமே குரு. அன்பர்களே, நீங்கள் இப்போது கேட்டுக்கொண்டிருப்பது வாக்ஸ்பாப் மீடியா கேட் நிறுவனம் வழங்கும் தேடல் என்ற தொடர் நிகழ்ச்சியின் ஒலி சேவை. பக்தி ஆன்மீகம் தொடர்பான கேள்விகளுக்கு பிரம்மசூத்திர குழுவின் தலைவரும் சித்தர் முறை ராஜயோக குருவுமான பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் ஐயா அவர்கள் அளித்த பதில்களின் சிறு தொகுப்பே இந்த ஒலி சேவை. தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு ஒரு உருவம் இருக்கு இல்லைங்களாங்க, அந்த உருவம் வந்து சித்தர்கள் வடிச்சது, சித்தருடைய மறு உருவம் அப்படின்லாம் சொல்லி வணங்கிட்டு இருக்கோம். அதுக்குதான் தத்துவம் உண்டுங்களா? உண்டு. முருகனுக்கு சில வாகனங்கள் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு வாகனங்கள் இல்லையா. நம்ம கடவுளுங்களுக்கு அந்த பக்கத்து கடவுளுக்கு தான் ஒன்றும் கிடையாது, இந்த பக்கத்து கடவுள்லாம் எல்லா கடவுளுக்கும் ஒரு ஒரு வாகனம் உண்டு. அதனுடைய சின்னங்கள் ஒதுக்கிறந்தமா எவ்வளோ அறிவுபூர்வமாக ஒதுக்கிறாங்க. மயிலுன்னா பறக்கக்கூடியது, அதனால தான் சொன்னான் முருகன்னா அழகுன்னு பேர். அப்போ இந்த பிராணன் அவ்வளோ அழகாக இருக்குதான். முருகன் சொன்னால் இந்த பிராணனுக்கு தான் பேர் முருகன் பேர். விநாயகன் சொன்னால் குண்டலிக்கு தான் விநாயகன் பேர். இப்போது பிள்ளையார் பிள்ளையார் அப்படின்வாங்க. அதனால தான் சிவபுராணத்தில் கூட முருகனுக்கு ஒரு பழம் கொடுக்கறதுக்கு சண்டை வந்துடும், குடும்ப சண்டை மாதிரி. ஒரே ஒரு சின்ன மாமன் எட்டனை போட்டால் வாங்கி கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. அந்த பழத்தினுடைய பிரச்சனை இந்த உலகம் உணரணுன்றதுக்காகவே எழுதப்பட்ட கதைகள் இதெல்லாம். அந்த பழத்தை வாங்கிறதுக்கு இவர் என்ன பண்ணுறாரு, உலகம் ஃபுல்லாக சுற்றி வர்றேன்,
அப்படின்னு ஒரு மயில் எடுத்துக்கின்னு கிளம்பிடுறாரு. அவர் என்ன சொல்றாரு, அப்பா அம்மாவை சுத்தி வந்தா நான் உலகத்தை சுத்தன மாறின்றாரு. இதனுடைய விளக்கங்களை நம்ம கவனிக்கணும். ஏன்னா அப்பா அம்மானா மூலாதாரத்தில் இருக்கிறாங்க. அதனால என்ன பண்ணிடுறாரு, அவர் அங்கே ரவுண்ட் அடிச்சிடுறாரு. இவர் என்ன பண்றாரு, மூலாதாரத்தில் கிளம்பி நாசி வரைக்கும் ஓடிடுறாரு. அதனால இவர் உலகம்ன்றது உடல், இந்த உடலுக்குள்ள செயல்பாடுகள் எங்க அப்படின்னா இவர் உலகம் ஃபுல்லா சுத்தின்னு வர்றாரு. அவரு மூலாதாரத்தையே சுத்திக்கிறாரு, ஏன் அம்மா பக்கத்துல உட்காந்துக்கிறாரு. இதுக்குதான் காரணம். அப்போ பிள்ளையார் ஒரு புள்ள பிறந்தா அவர் கல்யாணம் பண்ணணும், இது கடமை. இது கல்யாணங்கள் நடந்திருக்குது முருகனுக்கு, பிள்ளையாருக்கு கல்யாணம் இல்லை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். சித்தி முத்தி இருக்கிறாங்க. அப்ப சித்தி நான் என்ன, முத்தி நான் என்னன்னு யோசிக்கணும். அது அவ்வளவு தூரம் போல இவங்க. அதனால சித்தின்னா செயல்பாடுகள், முத்தின்னா நிறைவேறியது. இதுக்கு பேர் தான் சித்தி முத்தி. சித்தி முத்தினா என்ன, சித்தின்னா செயல்பாடு, அந்த செயல்பாடு நிறைவேறினது முத்தி. இதுதான் சித்தி முத்தி. ஈரேல் 14 லோகம் என்கிறார்கள், இது எங்குள்ளது? இந்த 14 லோகம்ன்றது என்னன்னாக்கா, ஒரு பக்கம் 7 ஜான் ஒரு மனிதனுடைய உடல் இல்லையா, மறுபக்கம் 7 ஜான், இதுதான் 14 லோகம். ஏன்னா 64 கலை, 64 கலை எங்கடா இருக்குதுன்னா மனித உடலுக்குள்ள இருக்குது. இந்த 64 கலைன்றது என்ன அப்படின்னா, ஒரு சுவாசம் வந்து ஒரு உச்சந்தலையில கிளம்பி அவன் கட்ட விரல் வரைக்கும் போச்சுன்னா 16 கலை, திரும்பவும் அது வந்து இந்த பக்கம் போச்சுன்னா 16 கலை. அப்ப எவ்வளவு ஆச்சு, 32 ஆச்சு. இந்த ரெண்டும் சேர்ந்து ஒன்னா இருக்கும் போது எவ்வளவு ஆச்சு, 64 கலை. அதான் கலை ஞானம், 64. இதுதான் 14 லோகம். சாமியார், சன்னியாசி, யோகி, ஞானி இவர்களுக்கிடையே உள்ள வேறுபாடுகள் என்ன? சாமியார் அப்படின்றது யாருன்னு கேட்டா, இந்த கடவுள் யாருன்னு அவன் தெரியாதவன். அவன் மனசுக்குள்ள என்ன கேக்குறான், குப்புசாமி சாமியா, முன்சாமி சாமியா, கங்கம்மா சாமியா, கன்னியம்மா சாமியா, சாமி யாருன்னு கேட்டுனுக்குறான் அவன். அவனுக்கு சாமி எதுன்னு தெரியல, அடையாளம் தெரியல. அதனால சாமி யாரு, சாமி யாரு, சாமி யாருன்னு கேட்கறான். அதனால அவனுக்கு பேர் சாமியார். அவன் இன்னும் கடவுளை அடையவே முடியாது. ஏன்னா அவனுடைய கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல கேட்காம வெளியே கேட்டுனுக்குறான். அதனால அவன் கடவுளை அடையவே முடியாது சாமியார் யாருமே. சன்னியாசி என்பவனுக்கு எந்த பற்றும் கிடையாது, இறை பற்றும் கிடையாது, இல்லற பற்றும் கிடையாது. எங்க அவனுக்கு வயிறார பசி தீர உணவு கிடைக்குதோ அங்க தங்கி போய்கினே இருப்பான். ஆனா தாடி வச்சிருப்பான், கொண்டை போட்டிருப்பான், காவி கட்டியிருப்பான். இவனுக்கு பேர் சன்னியாசி. ஞானின்றவன் யாருன்னா, பீச் இருக்குது மெரினா கடற்கரை இல்லை, யார் பார்த்தது? பார்த்தவன் யாரோ சொன்னான், நான் பார்க்கல. ஆனா அந்த பீச்சை பார்க்கறதுக்கு பயணம் பண்றேன் நான். பீச் இருக்குதுன்னு பார்த்தவங்க சொல்லாங்க, சொன்னதை கேட்டு அந்த பாதையில பயணம் பண்றேன். அப்போ பயணம் பண்ணும்போது அதுக்கு பேர் யோகம். அந்த பீச்சை அடைஞ்சிட்டேன்னா அதுக்கு பேர் ஞானம். இறைவன் இருக்கிறான்னு சொன்னாங்க, இறைவனை பார்க்கல. சொன்னதால இறைவனை நோக்கி பயணம் பண்றது யோகம், இறைவனை அடைஞ்சது ஞானம். தமிழகத்தினுடைய பெரிய ஞானிகள், மிகப்பெரிய ஞானிகள் யாருங்க? 1000 ஞானிகள், யார சொல்றது? அவங்களுடைய பெயரும் புகழ் இன்னைக்கு வெளியே வராம இருக்குங்க, அது நிறைய வராம இருக்கு. உலகம் உள்ளவர் அவங்களுடைய பெயரும் புகழ் இருந்துகின்னு இருக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அவங்களுக்கு புகழ் இல்லாம இருக்கலாம், ஆனா அவங்களுடைய ஆற்றலை மறைக்கவே முடியாது யாராலையும். ஏன் அப்படின்னா, இப்ப வள்ளலார் இருந்தாரு, வள்ளலாருடைய காலம் 130 வருஷம் தான், 140 வருஷம் தான் ஆகுது. இந்த 140 வருஷத்துக்கு முன்ன வள்ளலார் நேரடியா இருந்து எவ்வளவோ விஷயங்களை சொன்னாரு, ஆனா யாரும் கேட்கல. அன்னைக்கு வள்ளலார் கூட 50 பேர் கூட இல்லை. ஆனா வள்ளலார் வெறுத்து கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைன்னுட்டு ஏற கட்டிக்கின்னு போனப்போ, இன்னைக்கு எல்லா இந்தியா முழுதும் வள்ளலாரை வழிபடுது. காலத்தால் அழிக்க முடியாதது அவங்களுடைய சக்தி. அதே மாதிரி பூம்புகாரில் பிறந்த பட்டினத்தார், சாதாரண ஒரு வணிகன், ஒரு வைர வியாபாரி, பணக்காரன், அவ்வளவுதான். வேற ஒரு ஆற்றலும் கிடையாது அவருக்கு, படிப்பாற்றலோ வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர் பூம்புகாரில் பிறந்து திருவடை மருதூரில் கிளம்பி திருவொற்றூர் ஒற்றி ஊரார் கோயிலில் வந்து சமாதி அடைஞ்சார். அவர் அடைஞ்சு 1000 வருஷம் ஆகுது. ஆனா அந்த பட்டினத்தார் இருக்கும் போது யாருக்கும் தெரியாது. பட்டினத்தார் மறைஞ்சு 1000 வருஷம் போத்து இன்னைக்கு பட்டினத்தாருக்கு சூப்பர் சுப்பராயன் அவர் பெரிய இதுவே நடத்துற டெஸ்டே நடத்துறாரு அவர் பேர்ல. திருவள்ளுவர் இருந்த காலத்துல திருவள்ளுவருடைய திருக்குறளையே மதுரை இது ஏத்துக்கல, திருக்குறளை யாரும் படிக்க விரும்பல. ஆனா திருவள்ளுவர் போய் 2036 வருஷமாச்சு, இன்னைக்கு திருக்குறள் இல்லாத நாடே இல்லை உலகத்துல இல்லையா. அகஸ்தியர் யாருன்னு தெரியாது, எங்கிருந்து வந்தாரு, யார் தாய் தகப்பன்,
ஒன்றும் தெரியாது. அவர் பிறந்த பர்த்டே சர்டிஃபிகேட்டை வச்சுங்கிறாரு, ஒன்றும் கிடையாது. ஆனால் அகஸ்தியர் இருக்கும்போது யாருக்கும் தெரியாது. அகஸ்தியர் போய் 16,000 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு அகஸ்தியருக்கு பல கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க. அதனால ஞானிகளுக்கு அழிவே கிடையாது, அஞ்ஞானிக்கு அப்பவே அழிவு உண்டு. ஞானிகளுடைய புகழை யாராலையும் அழிக்கவே முடியாது. அஞ்ஞானியுடைய புகழ் இருக்கும்போது ஓகோன்னால காலப்போக்கில் அழிஞ்சிடும். இப்போ இந்த நாட்டில் எத்தனை மன்னர்கள் ஆண்டாங்க, எத்தனை பணக்காரர்கள் இருந்தாங்க, ஆனால் 1,000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த பணக்காரன் இருந்தான்னு ஏதாவது லிஸ்ட் இருக்குதா? ஒன்றும் கிடையாது. ஆனால் கல்வி ஆற்றல் படைத்த சரஸ்வதியினுடைய கடாற்றம் படைத்தவனுக்கு உலகம் இருக்கிற வரைக்கும் அவனுடைய புகழ் இருந்துக்கினே இருக்கும். காளிதாஸ் ஒன்றுமே இல்லாத ஒரு எழுத்தாணி, எழுத்தை பற்றி கூட தெரியாது மகாகவி காளிதாஸ். உலகம் இருக்கிற வரைக்கும் இன்னைக்கு பெரிய பெரிய படித்த பட்டதாரியிலேருந்து பெரிய பெரிய கவிஞன்லேருந்து புலவன்லேருந்து காளிதாசனுடைய பாடல் தான் தேடிக்கிறான். இல்லை, 1,000 வருஷம் காளிதாசனுடைய காலம். கம்பன் 1,400 வருஷம் ஆச்சு, அவனுடைய பாடல் தான் எழுத முடியும். அதனால் அவங்களெல்லாம் அழிக்கவே முடியாது. குருவும் சீடனும் எந்த முறையில் எப்படி பழகணும், எப்படி வச்சுக்கிறணும், அது கொஞ்சம் விளக்கம் தேவை. அது இந்த காலத்துக்கு பொருந்தாதுப்பா. குருவும் குருவாக இருக்க முடியல, சீடனும் சீடனாக இருக்க முடியல. ஏன் சொல்கிறேன்னா, இப்போது நீங்கள் ஒரு சீடர், உங்களுக்கு மனைவி மக்கள்லாம் இருக்கிறாங்க, ஒரு 5 பேரை நீங்கள் காப்பாற்றணும். இன்றைக்கி என்ன பௌர்ணமி, பௌர்ணமி என்ன நாளில் வந்துக்குது? ஞாயிற்றுக்கிழமையில் வரல, செவ்வாய்க்கிழமையில் வந்துக்குது. உங்களுக்கு எந்த ஆதார வசதியும் இல்லை. நீங்கள் போய் ஒரு 150 ரூபா சம்பாரிச்சா தான் உங்கள் 5 பேரை சாப்பிடுவீங்க. அப்போ நான் பௌர்ணமி நடத்துகிறேன். குரு பௌர்ணமி நடத்தும் போது நீங்கள் மத்தியானம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எதுவோ நடக்கிறது நடக்குது. ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற 5 பேருனுடைய நிலை என்ன அப்படின்னா, அவங்க பட்னியாக இருப்பாங்க. இப்படி பட்னி போட்டு கடவுளை கும்பிடணுமானா எந்த கடவுளும் நீ பட்னியாக இருந்து என்னை கும்பிடுன்னு சொல்லவே இல்லை. அப்போது நீ இந்த 5 பேரை காப்பாற்றும் போது என்ன அவாய்ட் பண்ண வேண்டியது வருது. ஆனால் இது காலங்கள் முன்காலங்களில் எப்படி இருந்ததுன்னா, குருன்ற ஒரு தனித்து இருந்தார். சீடன்றவன் எப்படி இருந்தான், குருவை கடவுளாக நினைச்சிட்டான். கடவுள் உலகத்தில் இல்லைடா, என் குரு தாண்டா கடவுள்னா. இப்போ நான் யாரை கும்பிட்டுன்னுக்குறேன்? எந்த கடவுளையும் நான் கும்பிட்டதே கிடையாது. என் குருவை தான் நான் கடவுளாக கும்பிட்டுன்னுக்குறேன். ஏன் கும்பிடுறேன்? இது குரு சீடனுக்குள்ள பந்தம். இந்த பந்தத்தினுடைய இதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஏதோ ஒரு காரியம் செய்துன்னு இருப்பீங்க, அந்த காரியம் ஆபத்தான நிலையில் போய்கினே இருக்கும். அந்த நேரம் குருவுக்கு தெரியும். குரு உடனே உனக்கு ஒரு கால் பண்ணுவார், அந்த இதிலிருந்து உன்னை விளக்குவார். குரு சொன்னார் அப்படின்றதுக்காக கோடி பணம் வந்தாலும் அதை விட்டு விலகிறவன் தான் சீடன். ஆனால் குரு சொன்னா சொல்லிக்கிட்டோம், இதில் கோடி பணம் வரும், குருவா கொடுப்பாருன்னு போனீங்கன்னா ஆபத்து வந்து சிக்கிக்கும் போது குருவால் காப்பாற்ற முடியாது போய்டும். இது குரு சீடனுடைய பந்தம். சீடன் நினைப்பான் நம்ம குரு என்ன பண்ணுறார் தெரியலையேன்னு. உடனே குரு ஒரு ஃபோன் பண்ணுவார், மெசேஜ் கொடுப்பார், உனக்கு எப்படி பாருங்கிறேன். இது சொல்கிறார் யாரு, திருமூலர் சொல்றார், மண்மனம் எங்குண்டு வாய்வு அங்குண்டு, மண்மனம் எங்கில்லை வாய்வு அங்கில்லை. ஜோசியம், ஜாதகம், எண்கணிதம் இது மாதிரி எல்லாம் ரொம்ப பற்றுதல் வச்சு அதை நம்பிட்டு இருக்காங்க. இது எல்லாம் உண்மையா? ஜாதகம்ன்றதெல்லாம் உண்மையா? ஜாதகம்ன்றது கணிச்ச காலங்கள் மாறி போச்சு, இன்னிய காலத்துக்கு ஒத்து வராது. ஏன்னா ஒரு குழந்தை, ஒரு ஊர்ல ஒரு குழந்தை பிறக்கிறத அறுப்பொருள். அந்த ஒரு குழந்தை பிறக்கும் போது அக்யூரூட்டான நேரத்தை எழுதுவாங்க. அந்த அதே வினாடி ஜோசியனை பார்ப்பாங்க, அதே வினாடியில் அந்த நேரத்தினுக்கு அந்த கிரகங்கள் எப்படி இருந்ததுன்னு ஜோசி எழுதிடுவான். அதனால சாஸ்திரங்கள் கரெக்டா இருந்து இன்னைக்கு 1,000 குழந்தை ஒரே இடத்துல ஒரே வினாடியில பிறக்குது. எந்த குழந்தை எப்போ பிறந்ததுன்னு பிறந்துட்டா அம்மாக்கே தெரியாது. ஒரு டோக்கன் கட்டி அமைச்சா தான் தெரியும் இதான் நம்ம குழந்தைன்ட்டு. வேற குழந்தை மாற்றி அமைச்சா கூட ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட காலத்தில் இதுக்கு எப்படி ஜோசியம் எழுதுவேன்? ஒரு டாக்டர் அம்மா அந்த புள்ள பொரு பார்க்குறாங்க, 4 குழந்தை பிறக்குது, 4 குழந்தையும் கடன் பார்க்கணும், அதை பார்க்கலன்னா அது செத்து போயிடும். அப்போ 4 குழந்தையும் தொப்புலாம் அறுத்து கிறுத்து அதை கிளீன் பண்ணிவிட்டு டைம் பார்க்குறாங்க, ஓ 7-5, ஆனால் 7-1 பிறந்து போச்சு அந்த குழந்தை. 7-1 கிரகம் எப்படி இருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய செயல் இருக்க போகுது. நீ 7-5 கிரகம் எழுது, நீ நான் எப்படி செயல் புரியும்? எந்த சாஸ்திரமும் இன்னைக்கு செல்லாது. சாஸ்திரம் செல்றதா இருந்தா சாஸ்திரக்காரனே இருக்க மாட்டான், ஏன்னா அவனே பாத்துக்கிட்டு போயிடுவான். கிரகங்கள் அந்த குழந்தையுடைய செயல்பாடு தீர்மானிக்குது அப்படின்னா, ஆமா, அதை யோக முறைகளால மாத்தி அமைக்க முடியுமா? அமைக்க முடியும். அதனாலதான் கந்திஷ்டி கிரக செயல்பாடுகள் இதெல்லாம் சரியில்லை, உனக்கு நேரம் சரியில்லை, உன் விதி விளையாடுது, அதனால இதெல்லாம் மாட்டிக்கணும்னா சன்னேஸ்வரம் கோயில் நம்ம போய் எலுமிச்சம்பழத்துல விளக்கு ஏத்தி 9 சுத்து
ஒன்பது சுத்து ஒரு நாளைக்கு 27 நாள் சுத்து. அப்ப 27 ஒன்பது எவ்வளவு ஆச்சு? 1000 கிட்ட வந்துடும். இப்படி சுத்தும் போது உன்னுடைய கிரகங்கள் இதாகி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை அது. எப்படி அது உண்மை? அங்கதான் யோசிக்கணும். அங்க இருந்த சன்னியாசுரனை நீ செய்து வச்ச சில அது, அது மாத்தாது. அந்த இடத்த அது சன்னியாசுரன் சொன்னதால உனக்கு ஒரு நம்பிக்கை. அந்த இடத்த சுத்தந்தால உனக்குள்ள ஓடுற பிராண செயல்பாடுகள் மாறுச்சு. பிராண செயல்பாடுகள் மாறினதால உனக்கு நல்ல கிரகம் செயல்பட்டுச்சு. அதுக்காக இதெல்லாம் வைக்கப்பட்டது. ஆனால் ஞானிக்கு அது கிடையாது. அப்போ ஞானிக்கு ராகுகாலம் கிடையாது, ஞானிக்கு யமகண்டம் கிடையாது, ஞானிக்கு நல்ல நேரம் கிடையாது, ஞானிக்கு இரவு கிடையாது, பகல் கிடையாது. இரவு பகல் யாருக்கு இருக்குதோ அத்தனையும் மற்றவனுக்கு இருக்கு. மற்ற எல்லா செயலும் இருக்கு. பூமி வந்து சூரியனை சுத்துது, சந்திரன் பூமியை சுத்துது, சூரியன் தன்னைத்தனி சுத்திக்குது. இப்போ வந்து எல்லாமே ஒரு இயக்கத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த இயக்கத்தால் தான் அதுக்கு வந்து சக்தி கிடைக்குதா, இல்லை சுயமாக அதுக்கு சக்தி இருக்கா? பூமி அசைவற்று நின்றுடும், சூரியன் அசைவற்று நின்றுடும், சந்திரன் அசைவற்று நின்றுடும். வெள்ளின்னு ஒரு கிரகம் இல்லைன்னா, வெள்ளி அசைவற்று நின்றுடும், சனின்னு ஒரு கிரகம் இல்லைன்னா, சனி அசைவத்து நின்றுடும், வெளியின்னு ஒன்று இல்லைன்னா. அப்போ ஒன்னுலேருந்து ஒன்று லிங்க் ஆகுது. வெளி இருளுக்கு சக்தியை கொடுக்குது, அதான் இறைவங்கிட்ட இருந்து. அதனால தான் சனிக்கிழமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த சனி கிரகம் இருள் பகுதி. அதனால தான் சனிக்கிழமை கும்பிட்ற சாமி எப்படிப்பட்டதுன்னா கருப்பு சாமி. இப்போ அந்த சனி கிரகத்தில் இருந்து தான் வெள்ளிக்கு சக்தி கிடைக்குது. வெள்ளி தான் எல்லா கிரகத்துக்கும் சக்தியை கொடுக்குது. அந்த வெள்ளி ஒன்று இல்லைன்னு சொன்னால் மற்ற கிரகங்கள் எதுவும் செயலத்து போயிடும். சனி கிரகம் இல்லைன்னா வெள்ளிக்கு செயல் இல்லை, வெளி இல்லைன்னா சனிக்கு செயல் இல்லை. மனித உடல் இருக்குது, ஒரு முண்டை மட்டும் இருந்தால் செயல்படுமா? தலை வேணும். தலை இல்லைன்னா ஒரு தலை மட்டும் வச்சிக்கினா செயல்படுமா? படாது. பூமியும் அப்படிதான், உலகமும் அப்படிதான். அப்போ இந்த தலையும் வேணும், உடலும் வேணும். தலையும் உடலும் சேர்ந்தா அஞ்சு பஞ்சபூதமும் செயல்புரியும் இல்லையா? வெளியும் வேணும், உள்ளும் வேணும். வெளியும் உள்ளும் இருந்தால் அஞ்சு பஞ்சபூதம் இயக்கம் நடக்கும். அதான் நடந்துகிட்டு இருக்கு. மனித உடல் மூலமா தான் இந்த இறைவனை தெரிய முடியுமா? வேற எந்த பிறவினாலே முடியாதுங்களா? வேற எந்த பிறவியாலையும் இறைவன் ஒண்ணு இருக்குதுன்றது அறிய முடியாது. ஏன் அறிய முடியாது அப்படின்னா, எல்லா உயிரினங்களுக்கும் உயிர் இருக்குது, மனம் இல்லை. மனம் இருக்கிறதால சிந்தனை இருக்குது, மனம் இல்லாதால சிந்தனை இல்லை. மனம் இருக்கிறதால நம்மளை விட பெரியவன் சின்னவன் எல்லாம் தெரியுது. அதனால இறைவனை வழிபடக்கூடிய ஆற்றல், அந்த ஜீவனை பிடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த உடல் அமைப்பில் தான் கொடுத்துருக்குறான் இல்லையா? இப்போ மற்ற எந்த ஜீவனுக்கும், குரங்கு பார்த்தீங்களா, மனிதனுக்கு ஈக்குவலாகவே இருக்கும். மனித குரங்கு இருந்தால் கூட அந்த மூலாதாரம் சரி இருக்காது. நமக்கு இருக்கிற மாதிரி அந்த மூலாதாரம் குழி இருக்காது. இந்த பின்னாடி தொட்டிங்கெல்லாம் குரங்குக்கு குழி இருக்காது, அந்த தண்டு அப்படியே போய் வந்துடும். அப்போ அதுக்கு மூலாதாரம் இல்லை. மூலாதாரம் இல்லாததால இறைவன் அந்த விந்துவை கொண்டாட முடியாது. அது உருவம் பார்த்தீங்கன்னா மனித மாதிரி இருக்கலாம், செயல்பாடு பண்ண முடியாது. ஏன்? மனம் இல்லை. மனம் இருக்கிற மனிதனால் மட்டும்தான் இறைவனை அடைய முடியும். ஏன்னா எல்லா செயலுக்கும் அடிப்படையாக மனம். இந்த பிறவியில நான் வந்து நல்லா இல்லைன்னு வாழ்க்கையில் அனுபவிக்க முடியுமா? அனுபவிச்சுட்டு அடுத்த பிறவியில நான் போய்க்கிறேன். போக முடியாத. ஏன்? எதுனால? அடுத்த பிறவி நீ மனிதனா பிறப்புன்றது உனக்கு என்ன கேரண்டி சொல்? எத்தனையோ பிறவியில எவ்வளவோ இன்னல் பட்டு வந்திருக்கிற இந்த பிறவிக்கு. அதனால்தான் சொல்றாங்க, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி அடைவேன்றாங்க. வந்துட்டேன், இதுலயே நான் அடைய முடியலாம், இனி எந்த பிறவியில நான் அடைய போறேன் இறைவா அப்படின்றாங்க. அப்போ இது புனிதமான பிறவி. அதனால்தான் அரிது அரிது மனிதராய் பிறத்தல் அரிதுன்னு அம்மா சொல்றாங்க. அப்போ இந்த மனித பிறவியில இறைவனை உணரக்கூடிய ஆற்றல் எவனுக்கு ஒருத்தனுக்கு இல்லையோ, பிறந்த நான் வாழறதுக்காக பிறந்த, வாழ்ந்துட்டு சாகிறேன்னா அடுத்த வாட்டி ஒன்னாம் கிளாஸ் தான் போகணும். புல்லாகி பூண்டாகி புழுவாகி. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யோக முறைகளே பின்பற்றாம அந்த நிலை அடைஞ்சிருக்காங்களா? எவ்வளோ யாரு ஞானிகள்? எந்த ஞானி? இப்போ நிறைய ஞானிகள் இப்போ பிறந்த உடனே ஒரு கருவிலேயே திருவா இருந்தாங்க, சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு அறிவோடு இருந்தாங்க, ஞானத்தோடு இருந்தாங்க. எப்படி வந்தது அவங்களுக்கு? நமக்கு இவ்வளோ வயசாகி கிடைக்காதது, 8 வயசுல ஞான சம்பந்தருக்கு ஞானம் கிடைக்குது. அதான் எப்படிங்க? 80 வயசுல அப்பர் தூக்கி போறாரு ஞான சம்பந்தர். என்ன காரணம்? போன பிறவினுடைய முடிவான நிலையில இருக்கிறாரு ஞான சம்பந்தர். ஏதோ ஒரு சூழ்நிலையால மரணம் அடைஞ்சிட்டார். அந்த மரணம் அடைஞ்சு பிறந்த உடனே அந்த ஞானம் பத்திக்குச்சு திருப்பி.
என முடிவான நிலையில நிக்கிறாரு. அதனால அவருக்கு பிறந்த உடனே அம்மா ஞானப்பால் ஊட்டுறாங்க. ஞானப்பால்னா சரியா புரியாத மக்கள். ஞானப்பால்ன்றது எங்கன்னா விக்கிதா? எங்கேயும் விக்கல. ஞானப்பால்ன்றது நமக்குள்ள உருவாக்கணும். அந்த ஞானப்பால் நமக்குள்ள எப்படி உருவாகும்? அந்த ஞானப்பால்னா என்னன்னா அமிர்தத்துக்கு பேர் தான் ஞானப்பால். இந்த அமிர்தம் எங்க உருவாகுது அப்படின்னா உடல்ல கிடையாது, தலையில உருவாகுது. அந்த ஞானப்பாலினுடைய ஆற்றல் என்னன்னா பசி கிடையாது, தூக்கம் கிடையாது, தாகம் கிடையாது, இரவு கிடையாது, பகல் கிடையாது. ஞானப்பாலினுடைய ஆற்றல் இத்தனை இருக்குது. இந்த ஞானப்பாலுக்கு தான் அமிர்தம்னு பேரு. ஊரெல்லாம் அமிர்தம் அமிர்தம்னு பேசுறானா? எங்கேயாவது ஒரு கடையில் அமிர்தம் விற்கிறானா? விற்க முடியாத பொருள் அது. ஏன்னா இந்த உலகத்தில் உற்பத்தி ஆகாதது, நமக்குள்ளதான் உற்பத்தி பண்ணணும். அப்படி பண்ணி அந்த நிலையில இருந்தவர் தான் ஞான சம்பந்தர். அதனால 80 வயசு ஆயும் அவர் சொல்றாரு, அப்பர்னு ஒருத்தர் இருந்தாருப்பா இருக்கிறாரு, அவரை பார்க்கணும் நான் அப்படின்னு. இவருடைய பல்லாக்கே தூக்கின்னு போயின்னு இருக்கிறார் காஞ்சிபுரத்துல இருந்து அவரு. யாரு? ஞான சம்பந்தருடைய 28 வயசு 80 வயசு தூக்கின்னு போறாரு. தூக்கின்னு போகும்போது இந்த வார்த்தையை அப்பரை நான் பார்க்கணும்னு அவர் ஞான சம்பந்தர் சொன்னவொன்னா, ஐயா அடியே நீங்க தான் இருக்கிறேன் அப்படின்றாரு. பல்லக்க சுமக்கர் நீ இறக்குடான்றாரு. உங்க வயசுன்னா என் வயசுன்னா? என்னுடைய பல்லக்க சுமக்கலாமா? நீங்க சுமந்தா எனக்கு பாவம் இல்லையான்றாரு. அப்ப அப்பர் சொல்றாரு, இல்ல ஐயா 80 வயசு ஆனாலும் ஆற்றல் கம்மி, 8 வயசு ஆனாலும் ஆற்றல் மிகுந்தது. அதனால உங்க பல்லக்க சுமக்கிறது எனக்கு புண்ணியம்தான், உங்களுக்கு ஒன்றும் பாவம் இல்லைன்னு. அதோட ரெண்டு பேரும் நடந்தே போறாங்க. அவ்வளவு பெரிய ஞானிக்கு மனக்கசப்பு வருது. இல்ல திருக்காட்டு பள்ளியில ரெண்டு பேரும் பாடல் பாடுறாங்க. இவர் பாடி துறப்பாடுறாங்க. ஒரு 10 பதிகம் பாடுறாரு. அப்புறம் கதவெல்லாம் திறக்குது. இவர் ஒரு பாட்டு பாடி மூடுறாரு. அப்போவே மனஸ்தாபம் வந்துட்டா, ஐயா உன் சக்திக்கு நான் ஈக்குவல் இல்லை, நான் ஒரு திசையில் போகிறேன் நீ ஒரு திசையில் போ. ஏன்னா அதனால தான் சொல்லுவான், ஒரு உரையில் ரெண்டு கத்தி இருக்கக்கூடாது. ரெண்டு அறிவாளிகள் ஒரு இடத்துல சேர்ந்தால் அந்த இடம் குட்டி சுவரப்படும். அந்த மாதிரி ரெண்டு ஞானிகள் ஒன்று சேர்ந்தாலும் அந்த இடம் நாசனமாகப்படும். அவ்வளோ பெரிய ஞானிக்கே இந்த மன வேற்றுமை வந்தது. அஞ்ஞானிக்கு வர்றது எவ்வளோ நேரம் ஆகும்? அதனால அப்படி வந்த ஞானிகள் அவங்க. அது எப்படி வந்ததுன்னா முன் பிறவியினுடைய தொடர்பு, அதனால கிடைச்சது. இந்த பிறவியில் அவர் முடிக்க முடியாது, ஆயில பத்தாது அவருக்கு. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா வள்ளலார் ரொம்ப அழகாக சொல்கிறார், ஐயா முடிக்க போகிறேன், என்னுடைய வாழ்நாள நான் முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய சீடர்கள்லாம், சீடர்னா யாரும் சீடரில், அவருடைய பக்திமான்கள்லாம் சொல்கிறாங்க, ஐயா எங்களெல்லாம் இப்படி விட்டுட்டு போகிறீங்களே அப்படின்னும் போது அதுக்கு அவர் சொல்கிறாரு, நானும் இந்த ஒரு பிறவி எடுத்து முடிக்கலை, பல பிறவி எடுத்து தான் இந்த பிறவியில் முடிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் இப்போ நல்ல சரியான உண்மையான பக்தியை பண்ணுங்க, நீங்களும் முடிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது பல பிறவிகள் எடுத்தன்றது ஊர்ஜிதமாக தெரியுது. இதை பட்டினத்தாரம் பாடுறாரு, எத்தனை அம்மா வயிற்றில் நான் பிறந்தேன், எத்தனை பிள்ளைக்கு நான் தகப்பனாக இருந்தேன், எத்தனை வாட்டி நான் செத்தேன்றவர். அப்போ ஒவ்வொரு பிறப்பில் வந்துக்கினே இருந்தாருன்னு குறிப்பு இருக்குது இல்லையா? அந்த மாதிரி ஞானம்ன்றது மனித பிறவி, வேற எந்த பிறவிக்கும் போகாமல் இருக்கணும்னா இந்த உயிர் இருக்குது. இந்த உயிருக்கு நினைவு கிடையாது. உயிருக்கு நினைவு இருக்குதா? கிடையாது. அது பாட்டுக்கு அதனால் முடிஞ்ச வரைக்கும் உன்னை ஏக்குது. அதால் முடியாதுன்னும் போது விட்டு விட்டு உன்னை விட்டுட்டு போயிடுது இல்லை? அப்போது அது இந்த உடலுக்குள்ள இயங்கும் போது அதுக்கு ஒரு நினைவு உண்டாக்கிடணும். என்ன நினைவு உண்டாக்கணும்? ஐயா நான் தான் நீ, நீ தான் நான், நீ நான் சேர்ந்து நம்ம தாய் தந்தையை பார்க்கணும் அப்படின்ற ஒரு நினைவை உண்டாக்கணும். அப்படி நிற்கும் போது இந்த உடலை விட்டு இந்த உயிர் பிரிஞ்சாலும் என்ன நினைக்குது? அது நமக்கு மனித உடல் தேவை, அந்த உடல் இருந்தால் தான் நம்ம நினைச்ச காரியத்தை சாதிக்க முடியும் அப்படின்றதுக்காக ஒரு மனித உடலையே தேடி எடுக்குது. இதுக்கு நினைவு இல்லாத பட்சத்தில் இது தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும், அது நாய் உடலாக இருந்தாலும் போய் பூந்துடும். அதனால தான் இந்த யோகம்ன்றதை கை கொள்ளலைன்னு சொன்னால், யோகத்தில் யோக கலையில் 1000000 பேர் வராங்க, 1000000000 பேரும் ஞானிகள் ஆகிறதில்லை, ஆகவும் முடியாது எல்லாராலையும். ஏன்? அவனுக்குன்னு ஒரு கர்ம வினைகள் அவனை காத்துன்னு இருக்குது. அதையும் கடந்து அவன் ஞானி ஆகணும். ஞானி ஆகணும்னா ஆக முடியல. அப்போது அவன் அந்த மூச்சுன்ற ஒரு உயிரை பிடிச்சிக்கணும்னா கையில், அதை செய்துக்கினே இருக்க இருக்க அவனுடைய கர்ம வினைகள் குறையும். குறையும் போது அவன் மறுபிறவியில் திருப்பி அதுலேருந்து தொடர்ந்துடுவான். அவனுடைய வாழ்க்கையை எங்கே முடிக்கணுமோ அங்கே முடிப்பான். இப்போ மேலே போகுது, ஒரு ஏரோப்ளைன் போகுது, வெடிக்குது. மேலே தானே போய் வெடிச்சது, அது ஏன் தரைக்கு வரணும்?
அங்கேயும் எங்கன்னா போயிடலாம் இல்லையா? போதா, ஒடிஞ்சு கிடிஞ்சு வந்து இங்கே தான் உழும். ஏன், அந்த ஏரோப்ளைன்ல உருவாக்கப்பட்ட அத்தனை பொருளும் மண்லேருந்து எடுத்த பொருள், பெட்ரோல்லேருந்து அதனுடைய தகுட்டிலேருந்து அத்தனை பொருளும் அதில் உட்கார்ந்து இன்னும் போன முதல் கொண்டு மண்ணில் உருவாக்கப்பட்டவன். அதனால் எந்த பொருள் எங்கே உருவாச்சதோ அந்த பொருள் அங்கேயே தான் போய் அழியும் இல்லை. அப்போது இந்த உயிர் எங்கே உருவாக்கப்பட்ட பொருள்? மேலே உருவாக்கப்பட்ட பொருள். அப்போது இந்த உயிருக்கு அழிவு வேணும். இதுக்கு அழிவு எங்கே போன அழிவு கிடைக்கும்? ஆகாயம் போனாதான் அழிவு கிடைக்கும். அது வரைக்கும் அது உருமாறிக்கினே இருக்கும், ஆனால் அழிவு இல்லை அதுக்கு. அப்போ இந்த மரணம்ன்றது நம்ம அடையிற மரணம் உண்மையான மரணமானா இல்லை. உண்மையான மரணம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இறைவன்ல நீ எப்போ சேர்றியோ அப்போதான் மரணம் இல்லை. ஆனா இப்ப கிடைக்கிற நடக்கக்கூடிய மரணம் எதுக்கு நடக்குதுன்னா, உடலுக்கு தான் மரணம் நடக்குதே தவிர உயிருக்கு மரணம் இல்லை. இந்த உயிர் உடலை விட்டு போன உடனே இந்த உடல் வேற இன்னொரு உடலுக்கு போறது இல்லை, போகாது, அழிஞ்சது அழிஞ்சதுதான். ஆனா இந்த உயிர் இன்னொரு உடல்ல பூந்து உலாவிக்கினே தான் இருக்கு. அப்ப உருவங்களை மாற்றப்படுதே தவிர இந்த உயிருக்கு அழிவு இல்லை, அதனால்தான் மரணம் இல்லை உயிருக்கு. அதனால்தான் வயசு வைக்கல உயிருக்கு, அதனால்தான் காலங்கள் வைக்கல உயிருக்கு. ஆனா உடலுக்கு வயசு வச்சுக்கிறோம், இளமை வச்சுக்கிறோம், முதுமை வச்சுக்கிறோம், இடைப்பருவம் வச்சுக்கிறோம். உயிர் பிரிந்த பின் உடலை சிலர் புதைக்கிறார்கள், சிலர் எரிக்கிறார்கள், இதன் விளக்கம் என்ன? இதில் ஏதோ பயன் உள்ளதா? இது இன்றைய சூழ்நிலைக்கு எரிப்பது இட வசதிகள் போதாது, அதனால் எரிக்கப்படுது. ஆனால் அன்றைய சூழ்நிலையில் எரிக்கப்பட்டது பயம். என்ன பயம் அப்படின்னு கேட்பீங்க இல்லை, அதென்ன தோணுது அடுத்தது பயம்ன்னு உடனே? மனிதனுடைய உடலில் மரணம் அடைஞ்ச பிறகு எல்லா பொருளும் இத்து போயிடும். எல்லா பொருளும், உடலில் உள்ள அத்தனை பொருளும் இத்து போயிடும், மூளை மட்டும் இத்து போகாது. அவன் செத்து ஒரு 2 வருஷம் பொறுத்து உள்ள இந்த தலையை தூக்கி போட்டால் கூட மூளை மட்டும் களிமண் மாதிரி உள்ளவே இருக்கும். மற்ற எலும்பெல்லாம் கூட இத்து போகும், ஆனால் மூளை இத்து போகாது. ஏன்னா அது பிராண ஓட்டம் அதில் தான் ஓடி வந்தது, அதனால் அதுக்கு சக்தி ஜாஸ்தி உடலில். அந்த மூளையை கொண்டு மாந்திரிகன்ற ஒரு செயலுக்கு உபயோகப்படுத்திடுவான். அதுக்காக என்ன பண்ணால், பெருவாரி எரிச்சான். மொத்தமாக பாதி கொளுத்த சொன்னது எதுக்குன்னா, இந்த மாதிரி தொந்தரவு வேண்டாம் அப்படின்னா. சில பேர் என்ன பண்ணால், இந்த உடல் இறந்த பிறகும் பிற பொருளுக்கு உபயோகப்படணும் அப்படின்றதுக்காக பொதிடானோம். பொதிச்சா புழு பூச்சாவும். ஏன், திருவள்ளுவர் கூட சொல்றாரு, ஐயா நான் செத்த உடனே என்னை கொளுத்திடாதீங்க, என்னை வெட்டி வேலிங்கில் போட்டுடுங்க அப்படின்றாரு. ஏன் அப்படின்னா, கழுகு என்னை துண்ணட்டும், நான் உபயோகப்படணும்ன்றாரு. யார் சொல்றாரு? திருவள்ளுவர் சொல்றாரு. இது இறந்தும் பிறருக்கு பயன்படணும், அதான் செத்தும் கொடுத்தால் சீதகாசி. சொல்லல, ஒரு உயிரால் இன்னொரு உடலுக்குள் புக முடியுமா? இறந்த உடலுக்குள்ள அஞ்ஞானியனுடைய ஆவி போய் போறாது, மெஞ்ஞானவனுடைய ஆவி போகிறோம். ஏன்னா ஒரு இறந்தவனுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் மெஞ்ஞானிக்கு உண்டு, அஞ்ஞானிக்கு கிடையாது. அதனால் அந்த உடல், இவங்களுடைய உடலை விட்டு அந்த உடலுக்குள்ளேருந்து சில காரியங்கள் சாதிக்கிறதுக்காக மெஞ்ஞானி அந்த உடலுக்குள்ளே போகிறார். அப்படி போனவர் தான் திருமூலர், ஆதிசங்கரரும் பண்ணுறாரு அந்த மாதிரி. இது ஞானிகளுக்கு மட்டும்தான் சாத்தியமே தவிர அஞ்ஞானிக்கு சாத்தியம் இல்லை. ஆனால் அஞ்ஞானிக்கு உயிரோடு இருக்கும்போது இன்னொரு உயிர் தொடர்பு ஏற்படும். அது எப்படி ஏற்படும் அப்படின்றது தானே உங்களுடைய சந்தேகங்கள். இப்போ உங்கள் தலைமையில் ஒரு 50 கிலோ வெயிட்டு தாங்கலாம் நீங்கள். அப்போ அந்த 50 கிலோ வெயிட்டை தூக்கினு நேர்மையாக நேராக நடப்பீங்க நீங்கள். அதே ஒரு 100 கிலோ வெயிட்டு வச்சா நீங்கள் என்ன ஆவீங்க? தடுமாறிடுவீங்க. அப்போது ஒரு உயிர் உங்களுக்குள்ளே இருந்து இயக்கம் நடத்தும்போது உங்களுடைய செயல்பாடுகள் சீராக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும், எது இருந்தாலும் தெரிஞ்சு செய்வீங்க. இன்னொரு உயிர் அது போய் பூந்த உடனே ரெண்டுக்கும் சரி வராமல் உங்களுடைய சுயநினைவு இழந்து செயல்பாடுகள் சரியில்லாமல் போகும். இதுதான் பேய் பூச்சின்னு இருக்குது அப்படின்றது. இது சில காலங்கள் வரைக்கும் இருந்து இந்த வந்த உயிர் இருக்கக்கூடிய உயிரை விட பலம் வாய்ந்ததாக இருந்தால் இந்த உயிரை கொண்டுடும். அதனால் பேய் பூச்சி மரணம் அடைஞ்சான்னு சொல்லுவாங்க. இல்லை, இதில் இருக்கக்கூடிய ஒரு உயிர் பலமானதாக இருந்தால் வந்த உயிரை சண்டை கிண்டை போட்டு விரட்டிடும், போய் பேய் ஓட்டிட்டேன்னு சொல்லுவாங்க. இதுதான் நடைமுறை. ஒரு உயிர் இருக்கும்போது இன்னொரு உயிர் எப்படி? உயிர்ன்றது என்ன? ஒரு பொருளா அது? இப்போ மனம்ன்றது என்னது? இப்போ கண் இருக்குது, ஒரு கெட்டி பொருள். காது இருக்குது, ஒரு கெட்டி பொருள். கை இருக்குது, ஒரு கெட்டி பொருள். ஈரல் இருக்குது, கெட்டி பொருள். குடல் இருக்குது, கெட்டி பொருள். மனம்ன்றது என்ன பொருள்?
காத்து. அது வெயிட்டும் இல்லை, தக்கையும் இல்லை, வலுவான பொருளும் இல்லை, ஈஸியான பொருளும் இல்லை, லேசான பொருளும் இல்லை. அதே மாதிரி தான் இன்னொரு உயிரும், அதுவும் பலமான பொருளும் இல்லை, தக்கையான பொருளும் இல்லை. அது வந்து இது கூட இணைஞ்சு போகுது. இணையும் போது உன்னுடைய செயல்பாடுகள் மாறுபட்டு போகுது. அப்போ இது ரெண்டும் அங்க ஐம்புலன்ல ஊடாட முடியாம ஏதாவது ஒன்று வெளியேறணும். இந்த உடலுக்கு உகந்ததாவது வெளியேறினோம், இல்ல வந்ததாவது வெளியேறினோம். இப்படிதான் இந்த காத்து ஏற்படுறது. ஆவி, பேய், பிசாசு இவைகள் எல்லாம் உண்மையா? இந்த பேய்ன்றது எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னு பார்க்கணும். பேயில ஒரு வகையான பேய் கிடையாது, பல வகையான பேய்கள் இருக்குது. ரத்த கட்டேரி அப்படின்வான், கன்னி பேயின்வான், இந்த மோகினின்னு சொல்லுவான், முனீஸ்வரன் சொல்லுவான், தவமுனின்னு சொல்லுவான். இதுக்கெல்லாம் பேயின்னா ஒரு பொருளாக தானே இருக்கணும். ஏன் இத்தனை காரணங்கள் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாந்திரிகம் செய்கிறவனாக இருப்பான், அவன் அகால மரணம் அடைஞ்சிடுவான், ஒரு லாரி ஏறிடும், அவன் செத்துருவான், அவன் தவமுனியாக மாறிடுவான். கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கும், அது மோகினியாக மாறிடும். கல்யாணம் ஆகி கர்ப்பமாகி குழந்தை பிறக்க முடியாத இறந்துடும், அந்த பிளட்டோட இறந்துடும், அது காட்டேரி ஆகிடும். இந்த செயல்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் அதுக்கு பேர். என்னோட உடம்புக்குள்ள வேற எந்த உயிர் இந்த மாதிரி உள்ள புகுந்து கூடாது அப்படின்னா நான் எப்படி இருக்கணும்? இது நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. எதுவும் இல்லைன்னு நீ இருந்தீனா உங்ககிட்ட எதுவும் வராது. எல்லாம் இருக்குதுன்னு நீ இருந்தீனா உங்ககிட்ட எல்லாம் வந்து சேர்ந்துடும். பேயின்றது ஒன்று இல்லை அப்படின்னு நீ எப்போ இல்லைன்னு நினைச்சிட்டியோ அது இருக்காது. பேய் இருக்குதுன்னு எப்போ நினைச்சிட்டியோ அது இருக்கும். இதுக்கு அடிப்படை உன் மனம். இந்த பயம் என்ற ஒரு கவர்ச்சி. இப்போ ரெண்டு பேரை இருட்டு, நல்ல இருட்டு சுடுகாட்டு பாதை, அங்கே போயிட்டு வாப்பா உனக்கு 10 ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேரும் பயணம் பண்ணுவாங்க. ஒருத்தன் தைரியமாக 10 ரூபாய் வருதுன்ற நினைவோட பயணம் பண்ணுவான், அவன் நல்லா வந்துடுவான், மறுநாள் அவனுக்கு ஒன்றும் இருக்காது. இவன் அங்கே பேய் இருக்குமே பிசாசு இருக்குமே நினைவோட போன, உனக்கு மறுநாள் பார்த்தா ஜுரம் அடிச்சுன்னுப்பான். ரெண்டு பேரையும் ஒன்றும் பண்ணலாது. இவனுக்கு உருவாக்கப்பட்டது இவனுடைய மனம். இதுக்கு ஜிஹெச்ல ஒரு செயல் நடந்தது. டாக்டர்களுக்குள்ள ஒரு போட்டி. சாவு கடங்கள் இருக்கிற பணத்தோட நீ போயிட்டு வர முடியுமா அப்படின்னு டாக்டருங்களுக்குள்ள பந்தயம் போட்டுக்குன்னு, போறேன் வரேன் அப்படின்னு இவங்களுக்குள்ள விவாதம் ஆகி போறேன்னிட்டான் ஒருத்தன். சரி போனியா போலையா அப்படின்னு ஒரு அடையாளம் வேணுமே. பணத்து இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வந்தேன்றது என்ன நிச்சயம்? நீ சொல்கிற நான் போயிட்டு வந்தேன்ட்டு போவாமிய எது எப்படி தெரிஞ்சுக்கிறது நான்? அப்போ ஒரு அடையாளம் வேணும். அப்போ ஒவ்வொரு இறந்த பணத்துலேயும் ஒவ்வொரு சாக்லேட் வச்சுட்டு வா அப்படின்னு ஒரு அடையாளம் வச்சுட்டாங்க. ஒருத்தன் என்ன பண்ணால் போய் ஒவ்வொரு பணத்து வாயிலையும் ஒரு ஒரு சாக்லேட் வச்சுன்னு வரான். ஒரு பணம் கேட்க இன்னொன்று கூட இருந்து இன்னொன்னு குடுன்னு கேட்டது தான் தாமதம். இவன் கதை முடிஞ்சது. இவன் வந்தான், ரெண்டு நாலு நாள் ஜோரம் அடிச்சது, இறந்துட்டான். இதுக்கு என்னடா காரணம்னா, இந்த பந்தி மோட்டோன்லயே ஒருத்தன் போய் படுத்துனுக்குறாங்க. இது எங்க இருந்து வந்ததுன்னா, இவன் மனம்தான் இவனை மரணத்துக்கு காரணமா போச்சு, இவனுடைய பயம். அது மாதிரி இருட்டு பகுதியில போனா ஒருத்தன் நான் மட்டும்தான் இருக்கிறேன்னு போய்கினே இருப்பான். ஒருத்தன் பூனை ஓடுதா, நாய் ஓடுதா, எலி ஓடுதா, சுத்தி சுத்தி பார்ப்பான். அதுக்குதான் மிரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயிடான்னு. ஒருவர் ஞான பாதையில் எப்படி செல்ல வேண்டும், எவ்வாறு செல்ல வேண்டும்? மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனம் அது செம்மையானால் மூச்சை அடக்க வேண்டாம், மனம் அது செம்மையானால் வாசி உயர்த்த வேண்டாம், மனம் அது செம்மையானால் மந்திரம் எல்லாம் செம்மையாமேனர். உன் மனம் சீராகிறதுக்கு தான் இத்தனை சாமி கும்பிட்டுனுக்குற, உன் மனம் சீராகிறதுக்கு தான் இத்தனை யோகங்கள் பண்ற, உன் மனம் சீராகிறதுக்கு தான் இவ்வளவு அறிவுரைகள் சொல்லின்னு நானும் இருக்கிறேன். இது எல்லாமே உன் மனத்தை திருத்தத்துக்கு தான். இந்த மனம் திருந்தி போச்சுன்னா என்ன நடக்கும்னுட்டு பட்டினத்தார் ரொம்ப அழகா சொல்றார், தெல்ல தெளிவா சொல்றார். ஐயா, மனசுக்கும் அந்த யோகத்துக்கும் சம்பந்தம் இல்லைப்பா, உன் மனம் அடங்கத்துக்காக தான் யோகம் பண்ற. இப்போ ஒரு தேனை தொட்டு சாப்பிட்டா அதனுடைய ருசி எப்படி இருக்கு நம்ம தானே சொல்கிறோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், தேன் என்ன சாப்பிட்டுச்சுன்றார். அப்போது இந்த யோகங்கள், அவித்தைகள், உடல் எதுவுமே அதுக்கு செல்லுபடி ஆகாதுப்பா இறைவனுக்கு. எல்லாமே உன் மன அடங்கிறதுக்காக செய்யப்படுற செயல் தான் இது அப்படின்றார். இல்லையா, சிவாய்க்கு ரொம்ப அழகாக சொல்கிறார், ஐயா உனக்கு மறுபிறப்பு வேண்டாம் அப்படின்னா நீ எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்றாரு. அழிக்காம இருக்கிற வரைக்கும் உனக்கு மறுபிறப்பு வந்துக்கினே தான் இருக்கும் அப்படின்றாரு. அதுக்கு என்னென்னப்ப அழிக்கணும்ன்றாரு. அதுக்கு சொல்றாரு, கரந்த பால் முளை புகா, திரண்ட வெண்ணெய் மோர் புகா, உடைந்த சங்கு ஒளி புகா,
உதிர்ந்த காய்கனி மரம்புகா, இறந்தவர் பிறப்பதில்லை 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 என்றார். இதெல்லாம் செய்துட்டா செத்தவன் பிறக்க போறதில்லை, இதெல்லாம் செய்யலன்னா பறந்து பறந்து செத்துக்கினே இருப்பான்றார். இது எல்லாத்துக்கும் அடிப்படை எங்கடா இருக்குதுன்னா மனம் என்ற இடத்துல ஆசை என்ற ஒரு வினை இருக்கு, இதால தான் இவ்வளவு செயலும் நடக்குது. அப்போ இந்த ஆசையை அறணும், அதனால்தான் சொல்றான் அருமீன் அருமீன் ஆசையை அருமீன், ஈசனுடன் இருப்பினும் ஆசையை அருமீன்றான். நீ கடவுள் கிட்டக்கிற என்ன இப்போ ஒன்றும் பண்ணாதுன்னா மாயை என்ற ஆசை ரெண்டு காலை பிடிச்சி ரோட்ல போட்டு போடும் உன்னை. கடவுள் கிட்ட இருக்கும்போது கூட ஆசை இல்லாத இரு அப்படின்றார். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஒரு சம்பவம் நடந்தது. அவருக்கு எந்த நிலையில எந்த கிளாஸ்ல எப்படி பேசினே இருக்கும்போது கூட நிஷ்டை வந்துடும். அந்த நிஷ்டை வர நேரத்தில் அம்பாள் காட்சி கொடுப்பா அவர். அப்போ அவருடைய குரு கிட்ட சொல்றாரு, இது மாதிரி எனக்கு வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு செகண்ட் அம்பாள் வந்துக்கினே இருக்கிறா, என் கண் முன்ன நின்னுக்கினே இருக்கிறா அப்படின்னு சொல்லும்போது அவருடைய குரு சொல்றாரு, வரக்கூடாது, வந்தால் நீ நிஜமான ஞானி இல்லை அப்படின்றாரு. இல்லையா, நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம், கடவுளை பார்க்கணும் அப்படின்னு. கடவுளே வரக்கூடாதுறான்றாரு அவரு. கடவுள் வந்தா நீ முழு ஞானி ஆகலன்றாரு. இல்லையே, என் நான் எப்படி எப்படியோ தடுத்து பார்க்குறேன், எனக்கு வந்துக்கினே இருக்குது அப்படின்றாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கிளாஸை ஒற்றி கண்ணாடி கிளாஸை அந்த நெத்தியில் கீச்சிடுறாரு அந்த வாட்லோட்டில். அதோடு வர்றதில்லை அம்பாள். என்னாச்சு, அம்பாள் மேலே இருந்த நினைவு இந்த புண்ணு மேலே வந்துச்சு. அப்போ அம்பாலா யார் வந்துக்கின்னு இருந்தாங்க, இவரோட நினைவு தான் வந்துக்கின்னு இருந்தது இல்லையா. இதெல்லாம் பிஏ பட்டதாரி யோகானந்தர். இப்போ பிஏ படிச்சவனுக்கு நிறைய வேலை, கம்ப்யூட்டர்லும் 40,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. அப்போ பிஏ படிப்புக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும், ஆனால் வேலையே கிடைக்கல பாவம் அவருக்கு. நல்ல செல்வமான குடும்பம், அவங்க அப்பா விஸ்வநாதன் பேர். அவர் இறந்த உடனே சாப்பாட்டுக்கே வழி இல்லாத போயிட்டு இவர் எங்கெங்கேயோ போய் வேலை தேடுறாரு, வேலை கிடைக்கல. பசியில் அவர் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே பக்கத்து வீட்டாண்டி விழுந்து போகிறாரு மயக்கமாய்ப்போய். அவ்வளோ வறுமை வந்து வாட்டிடுச்சு. வாட்டும்போது அவருக்கு ஒரே கோவம் என்னன்னா, இந்த ஆள் தான் ஏதோ பண்ணிங்கிறாரு நம்மளுக்கு, போய் நேராக சண்டை போடுறாரு அவர்கிட்ட, நீ தான் ஏதோ சூனியம் வைக்கிற எனக்கு, நான் எங்கே போனாலும் வேலை கிடைக்கல எதுவும் கிடைக்கல அப்படின்னப்பா நான் எதுவும் பண்ணலப்பான்னு. சரி, நீ கடவுளை பார்க்குற அம்மாவை பார்க்குற டெய்லின்றிய, எனக்கு ஏதாவது வாங்கி கொடு சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்ணி எனக்கு ஏதாவது ஒரு தொழில் வாங்கி கொடு, நான் நல்லா இருக்கிறதுக்கு வழி தேடுன்றாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் உனக்கோசம் கேட்குறதபடி நீயே போய் கேட்டுற நேரடியா அப்படின்னு இவர் அனுப்புகிறாரு. போறாரு, அம்பாள் வந்து நிற்கிறா, பேசலை, வந்துடுறாரு. என்னப்பா பார்த்தியா, அம்பாலை பார்த்தேன், ஏன் கேட்கல, கேட்க வாய் வரல, சரி இன்னொரு வாட்டி போ. ரெண்டாவது வாட்டி அனுப்புறாரு, அப்பவும் பார்த்துட்டு ரொம்ப ஆனந்தமாக வந்துடுறாரு. கேட்டியா, கேட்கல, ஏன் கேட்கல, பார்க்கவே ஆனந்தமாக இருந்தது. சரி மூணாவது வாட்டி போன்றாரு. போறாரு, வாயே வரல இவருக்கு. மூணாவது வாட்டி வர்றாரு, என்னப்பா பார்த்தியா, கேட்டியா, கேட்கல, ஏன் கேட்கல, இதாயா ஏனல, கடவுள்கிட்ட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ண ரெக்கமெண்ட் பண்றீ, நேரடியா பார்த்தா உன்னால கேட்க முடிஞ்சுதா அப்படின்றாரு. ஏன்னா எந்த மனிதனுக்கும் கடவுளை பார்த்தா வாய் வராது. ஞான பாதையில நம்ம பயணம் பண்ணும்போது தீர்க்கமான அறிவுபூர்வமான பயணம் பண்ணணும், முட்டாள்தனமான பயணம் பண்ணக்கூடாது. நீங்க சிந்திச்சு பார்க்கணும், எது சரி எது தப்பு. நமக்குன்னு ஆண்டவன் ஒரு ஆற்றலை கொடுத்துக்கிறான், அறிவு கொடுத்துக்கிறான், அதால பகுத்து பாரு, உண்மை விளங்க உனக்கு. மரணத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம மரணம் அடைய போகிறதே கிடையாது. நம்ம உடல் மட்டும்தான் மரணம் அடைய போகுது, நம்ம உயிர் மரணம் அடைய போகிறது இல்லை. அதனால் நம்ம எதுக்கு பயப்படணும், எதுக்கு கலங்கணும், நல்ல நிலையை அடைவீங்க. இப்போ இல்லைன்னாலும் எப்போவாவது நான் இறைவனை அடைஞ்சே தீர்வுன்ற வைராகியத்தோட பயணம் பண்ணுங்க. ஒரு சாமியார்கிட்ட ஒரு மூணு பேர் போனாங்களாம், சாமி நாங்கள் இப்படி கஷ்டத்தில் இருக்கிறோம், அப்படி இருக்கிறோம், இப்படி இருக்கிறோம்னு ஏதோ சொன்னாங்க. அப்போ மூணு பேருக்கும் மூணு பொருள் கொடுத்துருக்குறாரு, அப்பா இதை ரொம்ப பாரபத்திரமாக பார்க்கணும் நீங்கள் அப்படின்னு. மூணு பேரும் அங்கேருந்து எடுத்துக்கின்னு கிளம்பிட்டாங்க. போகிற வழியிலே ஒருத்தன் போட்டு போயிட்டான், ஒருத்தன் போய் பொட்டியில் வச்சு பூட்டிட்டான், ஒருத்தன் போய் அது என்னான்னு ஆராய்ச்சி நடத்தினுக்கிறான் இல்லையா. ஆராய்ச்சி நடத்தி அதை பல பேருக்கு சொல்லி அதை உபயோகப்படுத்தணும் அறிவாளி. தாரவாத்தவனும் பொட்டியில் வச்சு பூட்டினவனும் முட்டாள். அதனால நான் உபதேசம் வாங்கிட்டேன் குருக்கிட்ட, எனக்கு எல்லாம் வந்துருனா வராது. உலகத்தில் மனிதன் எல்லாத்தையும் எல்லாராலையும் சாதிக்க முடியும், இறைவனை காண்றது அவ்வளோ சாத்தியம் கிடையாது, எல்லாராலையும் முடியாது, கோடியில் ஒருத்தனுக்கு தான் முடியும். அந்த வைராகியத்தோடு பயணம் பண்ணணும். அதை விட இந்த மனிதனுக்கு செல்வம் எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். ஏன்னா வரும்போது ஏதாவது கொண்டாந்தால் தானே போகும்போது கொண்டு போக முடியும். வரும்போதே நீ கோமனம் கூட இல்லாத வந்தியே, அப்புறம் போகும்போது உன் கூட என்ன வரப்போகுது. திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறார், பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலக இல்லை, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலக இல்லை என்றார். ஐயா இங்கே உனக்கு ஜான் வயிறு இருக்குது,
குடும்பம் இருக்குது, உழைக்கணும், சாப்பிடணும். அதனால நீ சேர்த்து வச்சு உன்ன பயனுக்குது. எவனோ வந்து சாப்பிட போறான், அதுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாத வந்து சாப்பிட போறாயா? ஏன் சேர்க்கிற நீ? இறைவனை தேடி இங்க வாழ போறது 50 வருஷம் இல்ல, மிஞ்சி போனா 100 வருஷம். அங்க வாழ போறது 1000 கணக்கான வருஷம். அங்க அருள் தேடிக்கோ. பக்தி ஆன்மீகம் தொடர்பான கேள்விகளுக்கு பிரம்மசூத்திர குழுவின் தலைவரும் சித்தர் முறை ராஜயோக குருவுமான பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் ஐயா அவர்கள் அளித்த பதில்களின் சிறு தொகுப்பே இந்த ஒளிச்சேவை. அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி, நித்தியானந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி.